நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபைக்கிழவின் சார்பாக கல்வி உளவியல் கற்பித்தல் முறை நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு பாடப்பகுதியிலிருந்து பயிற்சி வகுப்புகளானது தங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து வாரத்திற்கு 6 நாட்கள் கொடுக்கப்பட்டு இறுதி நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தேர்வையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இதே மாதிரியான பயிற்சி வகுப்பு மாதிரி தேர்வுகளானது நம்மளுக்கு மே 31 வரைக்கும், இந்த மாதத்தினுடைய 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த சைக்காலஜி பகுதியை முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு வந்து நம்ம மேஜருக்குள்ளே இறங்கிறோம். அதனால் நண்பர்கள் இந்த பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற கல்வி தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட இணைந்திருங்கள் எமது குழுவினோடு. நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், தங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பயிற்சி வகுப்பு 44, சிக்மண்ட் ஃப்ராய்டின் இயல்புக்க கோட்பாடு. இந்த கோட்பாட்டினுடைய வேறு பெயர் என்னென்னா ஊக்குவித்தல் குறித்த உளப்பகுப்பு கோட்பாடு. நம்மளுக்கு கேட்கலாம், ஊக்குவித்தல் குறித்த உளப்பகுப்பு கோட்பாடு யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு உடையது. எந்த கோட்பாட்டை பின்பற்றியது? இயல்புப்பாடு. சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி இயல்பு ஊக்கங்களானது 2 வகைப்படுகிறது. 1, உயிர்வாழ் இயல்பு ஊக்கங்கள். அழிவு இயல்பு ஊக்கங்கள். உயிர்வாழ் இயல்பு ஊக்கங்கள்னா என்னது? அதற்கான எடுத்துக்காட்டு பசி, தூக்கம், பாலுணர்வு தேவைகள் ஆகியன உயிர்வாழ் இயல்பு ஊக்கங்களில் அடங்குகின்றது. அதே தான் அழிவு இயல்பு ஊக்கங்கள் என்பது கோபம், அழிவு, போர் போன்றவை இவ்வகை இயல்பு ஊக்கங்களில் காணப்படுகின்றது. அடுத்து முர்ரேயின் சைக்கோஜெனிக் தேவைகள். அமெரிக்க உளவியலாளர் முர்ரே என்பவரால் ஊக்கிகள், அழுத்தங்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் ஒரு ஆளுமை கோட்பாடானது உருவாக்கப்பட்டது. முர்ரே மற்றும் அவரது சகாக்கள் 24 தேவைகளை வகைப்படுத்தி இந்த சைக்கோஜெனிக் தேவைகளாக கூறியுள்ளன. அதில் முதல்ல இருக்கக்கூடியது முதல்நிலை தேவைகள். இது அடிப்படை தேவைகள், உயிரியல் தேவைகள் என்று அழைக்கப்படுகிறது. முதல்நிலை தேவைகளானது அடிப்படை தேவைகள் என்றும் உயிரியல் தேவைகள் என்றும் அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், உணவு, நீர். இரண்டாம் நிலை தேவைகள், இது உளவியல் தேவைகள் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு சுதந்திரம், சாதனை. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மெக்லாண்டின் அடைவு ஊக்கங்கள் கோட்பாடு. செயல்களின் மேலான நிலையை முற்படுதல் அடைவு ஊக்கம் எனப்படும். உயர் சாதனை புரிவதற்கு மட்டுமல்ல தோல்விகளை கூட தவிப்பதற்கு உதவும் ஆற்றல்களை அடைவுகள் எனப்படும். போட்டி மனப்பான்மை பரவி காணப்படக்கூடியது தான் இந்த அடைவு ஊக்கங்கள். சமுதாய பாதிப்பில் நின்று அடைவு ஊக்கிகள் ஏறுகிறது என்று கூறியவர் அட்கின்சன். அடைவு ஊக்க கோட்பாடு 1951 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் டேவிட் கிளாரன்ஸ் மெக்லாந்த் மற்றும் அட்கின்சன் இருவரும் இணைந்து உருவாக்கினார்கள். டேவிட் சி மெக்லாந்த் மற்றும் டபிள்யூ ஜான் அட்கின்சன் ஆகியோர் பொருள் அறிவோடு இனதறி சோதனை போன்ற படங்கள் அடங்கிய அட்டைகளை பயன்படுத்தி தரம், அளவு அடிப்படையில் அடிப்படை ஊக்கத்தை ஆராய்ந்தனர். 1961 சாதித்து காட்டும் சமுதாயம், அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் டேவிட் மெக்லாந்த். அடைவு ஊக்கம் மிகுந்த ஒருவரது ஓரளவு கடினமான செயல்களில் துணிந்து ஈடுபடுபவர் அடைவு ஊக்கம் குறைந்து காணப்படும். மிக மிக எளிதான செயல்கள் அல்லது தங்களால் எப்படியும் எட்ட முடியாத அளவு கடுமையான செயல்களில் ஈடுபடுபவர்கள். இதனை வளைவு வீச்சு சோதனை மூலம் நிரூபித்தவர் அட்கின்சன். அடைவு ஊக்கம் குறைந்து காணப்படுவதற்கு காரணமாக கூறக்கூடிய பழமொழிகள் என்ன? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, 6 அடி நிலமே சொந்தமடா, உன்னை விட கீழானவர்களை கொண்டு உன்னிலை ஆறுதல் கொள். ஸோ இது மூன்றுமே இதற்கான எடுத்துக்காட்டு பழமொழிகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய காரணிகளாக பொருளாதார காரணிகள் மற்றும் சமுதாய காரணிகள் விளங்குகின்றன என்பதனை மறுத்தவர் யாருன்னா டேவிட் மெக்லாந்த். ஒரு சமுதாய மக்களிடையே அடைவு ஊக்கியின் செயல்பாடு உயர்ந்த அளவில் காணப்பட்டால் பல துறைகள் முனைவோர் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று சமுதாயம் முன்னேற்றம் அடைந்து அதன் மக்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்று கூறியவரும் இவர்தான், டேவிட் மெக்லாந்த்.
உலக நாடுகளுக்கு இடையே நிலவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளுக்கு மற்றும் இதற்கான உளவியல் காரணங்கள் குறித்து ஆய்வு செய்து முடிவுகளை வெளியிட்டவரும் டேவிட் மேக்லாண்ட். உலக நாடுகளுக்கு இடையே நிலவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் மற்றும் உளவியல் காரணங்கள் குறித்து ஆய்வு செய்து முடிவுகளை வெளியிட்டவர். அடைவு ஊக்கத்தை ஆங்கிலத்தில் அச்சீவ்டு ஃபார் அச்சீவ்மெண்ட் என்று கூறியவரும் மேக்லாண்ட். அடைவு ஊக்கம் குறித்து அதிக அளவு ஆய்வுகளை மேற்கொண்டு தனது முடிவுகளை வெளியிட்டவர் அட்கின்சன். அடைவு ஊக்கம் சூழ்நிலையின் பாதிப்பால் தோன்றுகின்றது என்று கூறியவரும் அட்கின்சன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க. ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் பார்க்க போகிறோம். 1990 தொடங்கப்பட்டது. இதனுடைய அமைவிடமானது டிபிஐ வளாகத்தில் அமைந்துள்ளது, கல்லூரி சோலை, சென்னை. 1999 டிடிஇஆர்டி தனியாக செயல்பட தொடங்கியது. ஸோ இதனுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இது கீழ்கண்ட செயல்பாடுகளை உள்ளடக்கி காணப்படுது. ஆசிரியர் பட்டய படிப்பிற்கான டிடிஎட் பாடத்திற்கு பாடங்கள் மற்றும் பாடத்திட்டங்களை சீரமைப்பது, டிடிஎட் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன், இந்த படிப்பிற்கு பாடத்திட்டங்களை சீரமைப்பது. டிடிஇஆர்டி முதன் முதலாக இடைநிலை மற்றும் ஆரம்ப கல்வியில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டது. பள்ளி ஆசிரியர்களால் கணிப்பொறி மூலம் எழுத்தறிவு திட்டம் வழங்கப்பட்டது. இந்த அமைப்பு மாநிலம் முழுவதும் குறைந்தபட்ச கற்றல் அடைவு என்பதனை உறுதி செய்தது. சிறந்த செயல்பாட்டின் அடிப்படையில் மாவட்டங்களில் உள்ள டிஐஇடி எண்ணிக்கை அதிகரித்தது. தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று அளிக்கும் நிறுவனம் இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மதிப்பீடு அளிக்கும் நிறுவனம் என்சிஎன்ஏஏசி ஆகும். அடுத்து பார்க்கக்கூடியது ஆங்கிலம் மற்றும் வெளிநாடு மொழிகள் பற்றிய மத்திய நிறுவனம். பழைய பெயர் ஆங்கிலம் மற்றும் வெளிநாடு மொழிகள் பற்றிய மத்திய நிறுவனம். இதனுடைய பொன்மொழியானது வார்த்தைகள் அனைத்தையும் ஒளிர வைக்கும். தொடக்கம் 1958 2006 மத்திய பல்கலைக்கழகமாக இது மாறியது. 1958 ஜவஹர்லால் நேருவால் ஹைதராபாத்தில் ஒரு மத்திய நிறுவனமாக இது ஆரம்பிக்கப்பட்டது. 1972 மூன்று முக்கிய வெளிநாட்டு மொழிகளுடன் ஜெர்மன் ரஷ்யன் பிரெஞ்சு, இந்த மூன்று முக்கிய மொழிகளுடன் ஆங்கிலம் மற்றும் வெளிநாடு மொழிகள் மத்திய நிறுவனம் என பெயர் மாற்றப்பட்டது. எப்போ? 1972 சிஐஇஎஃப்எல் இவற்றில் 1984 கல்வி ஊடக ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்டது. எங்கே? சிஐஇஎஃப்எல்ல 1984 கல்வி ஊடக ஆராய்ச்சி மையமானது நிறுவப்பட்டது. 2006 இந்திய பாராளுமன்ற சட்டத்தின்படி மத்திய பல்கலைக்கழக அந்தஸ்தை இது பெற்றது. எப்போ? 2006 இந்திய பாராளுமன்ற சட்டத்தின்படி மத்திய பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்றது. இதனுடைய பெயர் ஆங்கில மற்றும் வெளிநாடு மொழிகளுக்கான பல்கலைக்கழகம். இது தென்னிந்தியாவில் அமைந்துள்ள முதல் பல்கலைக்கழகமாக காணப்படுது. இதனுடைய படிப்புகள் என்ன? 26 மேற்பட்ட பட்ட படிப்புகளானது கொண்டுள்ளது. நூலகம் 1958 ரமேஷ் மோகன் நூலகம் உருவாக்கப்பட்டது. 1988 ஜூலை நூலகம் புது கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. இங்கு புத்தகங்கள் அலமாரியில் டுவெயின் தசம வகைப்பாட்டு அடிப்படையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை ஆன்லைன் பொது அணுகல் அட்டவணை மூலம் விளக்குகிறது. பிராந்திய மையங்கள், இவற்றினுடைய பிராந்திய மையங்கள் இரண்டு உள்ளது. ஒன்று ஷில்லாங் 1973, மற்றொன்று லக்னோ 1979. ஸோ இது ரெண்டும் பிராந்திய மையங்கள். இதனுடைய அதிகாரப்பூர்வ இதழ்கள் இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய இதழ், ஆண்டிற்கு இருமுறை வெளிவரக்கூடியது. அடுத்து ஜிகே பகுதியில் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளும் பிற பன்னாட்டு அமைப்புகளும் அவற்றின் தலைமை இடங்கள். ஸோ ஒரு முக்கியமான பகுதி ஐநாங்கிறது இந்த போட்டித் தேர்வுகளில் மிக மிக ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ அதனுடைய முழுமையான தகவல்கள் தொகுத்து இங்கே கொடுத்துருக்கோம், நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஐக்கிய நாடுகளின் பொது சபை நியூயார்க், பன்னாட்டு நீதிமன்றம் தி ஹேக், ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் நியூயார்க், யுனெஸ்கோ பாரிஸ், யூனிசெஃப் நியூயார்க்,
ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம், நைரோபி உணவு மற்றும் விவசாய நிறுவனம், ரோம் உலக வர்த்தக நிறுவனம், ஜெனிவா பன்னாட்டு தொழிலாளர் நிறுவனம், ஜெனிவா உலக வங்கி, வாஷிங்டன் பன்னாட்டு நிதி அமைப்பு, வாஷிங்டன் பன்னாட்டு அணுசக்தி கழகம், வியன்னா பன்னாட்டு கடல் நிறுவனம், லண்டன் ஐக்கிய நாடுகளின் தொழில் வளர்ச்சி திட்டம், வியன்னா ஆசியான் என்பது ஜகர்தா, ஆசியான் என்பது ஜகர்தா ஐக்கிய நாடுகளின் தொழில் வளர்ச்சி திட்டம்ங்கிறது வியன்னா, பன்னாட்டு கடல் நிறுவனம் லண்டன். அடுத்து ஆசியான் ஜகர்தா, ஆசிய வளர்ச்சி வங்கி மணிலா, சார்க்ங்கிறது காட்மாண்டு, செஞ்சிலுவை சங்கம் செனிவா, ஐரோப்பிய கழகம் புளுசஸ், நோட்டா என்பதும் புளுசஸ். ஸோ இது ஃபுல்லாக பன்னாட்டு நிறுவனங்களும் அவற்றின் தலைமையிடங்களும். அடுத்து சிஏல, ஆசியாவில் இருந்து புறப்பட்ட ஐரோப்பியாவுக்கு சென்று கொண்டிருந்த எவர் கிவன் என்ற 400 மீட்டர் நீளமுள்ள ராஜத சரக்கு கப்பல் எகிப்தில் உள்ள செயற்கையாக உருவாக்கப்பட்ட சூயஸ் கால்வாயில் சிக்கிய நிலையில் பின்பு மீட்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் உருவானதை குறித்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் March 30 அன்று ராஜஸ்தான் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் நிலக்கரி இறக்குமதி 2021 நிதியாண்டில் ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரையிலான 11 மாத காலத்தில் ஒட்டுமொத்த நிலக்கரி மற்றும் கற்கரி இறக்குமதியானது 13.69% குறைந்துள்ளது. 2022 நடைபெற்ற ஐசிசி, இப்போ நடைபெறவுள்ள ஐசிசி உலகக்கோப்பை பெண்கள் கிரிக்கெட் போட்டியில் பாடலாக நியூசிலாந்தை சேர்ந்த கின் விக் மோரின் கேர்ல் கங் என்ற பாடலானது அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்கீர் மற்றும் போத்கயா இரண்டு பசுமை ஆற்றல் திறமையான நகரங்களை கொண்ட முதல் மாநிலமாக இந்தியாவில் பீகார் மாநிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவினுடைய பீகார் மாநிலம் August 15, 2019 அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது ஜல் ஜீவன் மிஷன் திட்டம். இவற்றின் கீழ் 100% குடிநீர் விநியோகத்தை வழங்கிய முதல் மாநிலம் போபால், அதனைத் தொடர்ந்து தெலுங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளன. ராஜாஜி டைகர் ரிசர்ச் ரேஞ்ச் அதிகாரியான மகேந்திர கிரி என்பவர் ஆசியாவில் இருந்து சர்வதேச ரேஞ்சர் விருதை வென்றவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தென்கொரியாவின் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுவக் ஆகியோர் இடையே நடைபெற்ற முதல் இந்திய தென்கொரிய நட்பு பூங்காவானது புதுடெல்லியில் திறந்து வைக்கப்பட்டது. அமெரிக்க அமைச்சரவையில் துணை சுகாதார அமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளவர் முதல் திருநங்கை டாக்டர் ரேச்சல் லெவின் ஆவார். ஸோ இன்றைய பகுதி எல்லாமே முழுமையாக தொகுத்து பயிற்சி 44 கொடுத்துருக்கிறேன். நண்பர்கள் முழுமையாக இதனை பயன்படுத்திக்கோங்க. சைக்காலஜியாக இருக்கட்டும், இந்தியன் எஜுகேஷன் மெத்தடாலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஜிகேவாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்காக பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட பகுதி. நண்பர்கள் உங்களுடைய வெற்றி இலக்கை மனதில் வைத்து தொடர்ந்து முயற்சியுங்கள், பயிற்சியுங்கள், வெற்றி நமதே. நன்றி நண்பர்களே.